என்ன சொல்ற சுஜாதா? மாமா, நேத்து திடீர்னு அத்தை வந்து ஜாஸ்மின்கும் சூரிய மாமாக்கும் காலையில கோயில கல்யாணம்னு சொன்னாங்க. நானு அத்தை பெரியமா மூணு பேரும் தாராத்த கிட்ட எவ்வளவோ பேசி பாத்துட்டோம் மாமா, அவங்க எங்க பேச்ச கேட்கவே இல்ல. யாரு தடுத்தாலும் யாரு வரலனாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சொல்லிட்டாங்க மாமா. அவங்க சொன்ன மாதிரியே காலையில சூரிய மாமாவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. அத நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம் மாமா. ஏய், நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் எடுத்தேன் மாமா, ஆனா மாறி வந்து ஃபோன் பண்ண வேண்டாம் தடுத்துட்டா. ஏன் மாறி எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம் சொன்ன? நீ இந்த வீட்டு மருமக, நீ இங்க இருக்கும் போது தாரா அவ இஷ்டத்துக்கு சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாளா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போன அன்னைக்கே நான் அவளை சுட்டு தள்ளிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அன்னைக்கு நீதான் தடுத்த, உனக்காக மன்னிச்சு விட்டதுனாலதான் இன்னைக்கு குளிர் விட்டு போய் மறுபடியும் கல்யாணம்னு கிளம்பிருக்காங்க. இன்னைக்கு விட மாட்டேன் மாரி, விட மாட்டேன். இப்பவே கோயிலுக்கு போய் அந்த தாரா ஜாஸ்மின் ரெண்டு பேரையும் சுட்டு தள்ளுறேன். என்னத்த இன்னும் ஐயர காணோம்? ஆண்டி, நீங்க போன் பண்ணி பாருங்க. எல பேச்சி ஐயா, பந்தயத்துல நான் தான் ஜெயிக்க போறேன். இன்னும் ஐயர் வரல, இந்த கல்யாணம் நடக்காது. 1000 ரூபாய் ரெடியா எடுத்து வைல. ஐயா அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஆண்டி பண்ணி பாருங்க. சங்கரபாண்டி. என்ன சிஸ்டர், நம்ம அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்காது. நமக்கு அர்ஜென்ட் இல்லாத போது ஆட்டோவை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஆட்டோ வேணுமா ஆட்டோ வேணுமான்னு கேட்பாங்க. சுவாமி, ஹலோ. ஹலோ சுவாமிஜி, ஆண்டவே 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னேல, 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, இன்னும் வரக்கானுமே. எங்க இருக்கீங்க சுவாமிஜி? நீங்க முன்ன கால் பண்றச்ச 2-வீலர்ல வந்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட போன் பேசிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினேன். ஃப்ரண்ட் வீல் டயர் பஸ்ட் அவுட் ஆயிடுச்சுனா? என்னது, டயர் பஸ்ட் அவுட் ஆயிடுச்சா? இதுவரைக்கும் இப்படி ஆனதே இல்லம்மா. வண்டியை ஷெட்ல விட்டுட்டு ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப வந்துடுறேன். டோன்ட் வரி. டோன்ட் வரியா சிஸ்டர்? ஐயரோட 2-வீலர்ல ஃப்ரண்ட் வீல் டயர் வெடிச்சிருச்சா, ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, இப்ப வந்துடுறேன்னு சொல்றாரு சிஸ்டர். என்னத்த இது, அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகும்போது கார் டயர் வெடிச்சது, இன்னைக்கு ஐயரோட 2-வீலர் டயர் வெடிச்சிருக்கு. பேச்சி சொல்லுங்க ஐயா. கோயில்ல கல்யாணம் பண்ணலாம் சொல்லி இங்க வந்தாங்க, இன்னைக்கு ஐயர் வந்த வண்டி டயர் வெடிச்சிருச்சு. சோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது இந்த கல்யாணம் நடக்காது. அதெல்லாம் நடக்கும். ஐயர் ஆட்டோ பிடிச்சு இங்க வந்து சேர்ந்துருவாரு பாருங்க. சங்கரபாண்டி. சிஸ்டர், ஐயர் ஆட்டோக்கு பேரம் பேசிக்கிட்டு லேட் பண்ண போறாரு. ஆட்டோவை நாம கட் பண்ணிக்கலாம். ஆமா, அவரே ஒரு ஆட்டோவோ இல்ல டாக்ஸியோ பிடிச்சிட்டு சீக்கிரமா வர சொல்லு.
பகவானே, பகவானே, என்ன இது சோதனை? அம்பாலையே காணுமே. அஜிஜோ, கடவுளே, என்ன இது சோதனை? முருகா, எல்லாரும் ஓடி வாங்க, வாங்க வாங்க, அம்பாலையே காணும். அதிசயமா இருக்கு, என்ன இது சோதனை? என்ன சொல்றேன், அம்பாள காணுமா? ஆமா, அம்பாள காணும். என்ன தெரியல, பேச்சு பாருல பாரு. ஐயா கரண்ட் போயிடுச்சீங்க. ஐயோ எல்லாரும் ஓடுங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? பாத்தீங்களா சார், அந்த பொண்ணு கரெக்டா பாயிண்ட் புடிச்சிருச்சு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல எப்படி நடக்கும்? சனீஸ்வர பவன் சும்மா விட மாட்டாரு, சாமி சிலையவே காணும். அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? ஐயரே என்ன யோசிக்கிறீங்க? ஜாஸ்மின் சொல்றது சரிதான், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கதானே செய்யறாரு. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மா, தப்பா இருக்குமா? எதுக்காக இப்படி அவசரம் பண்ணணும்? இது அவசரம் இல்ல சூர்யா, அவசியம். இது உனக்கு இப்ப புரியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான். ஆமா மாப்ள, சிஸ்டர் எது பண்ணாலும் அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கு மாப்ள. ஐயரே நீங்க மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுங்க. என்ன ஐயரே அமைதியா இருக்கீங்க? வந்து தாலி எடுத்து கொடுங்க. ஈஸ்வரா, எந்த குத்தம் குறையும் இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு. எல்லா பாவ புண்ணியத்தையும் இவாளுக்கே கொடுத்துரு. நான் வெறும் அம்புதான். வாங்க வாங்க ஐயரே. முருகா நீயே துணை. ஈஸ்வரசர்வூதான மாங்கல்யதாரணம் பண்ணுங்க. சூர்யா தாலி கட்டு. என்ன சவுண்ட் இது? உசு உசுன்ட்டு. நான் இல்லையா, பக்கத்துல எங்கேயோ கல்யாணத்தை பாருங்க.
நூறு நாள் பார்த்து கல்யாணம் வச்சுக்கலாமா? இல்ல, அதெல்லாம் தள்ளி போட முடியாது. கல்யாணம் இங்க இன்னைக்கு இப்பவே நடக்கணும். பாம்பை வெளியெடுக்க ஏதாவது பண்ணுங்க. பாரு அழகு தேவதை, பாம்பு பிடிக்கிறவங்க தான் புத்துக்குல இருக்கிற பாம்பை தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, என்ன என்ன பண்ண சொல்ற அழகு தேவதை? சங்கரபாண்டி, நீ கோயிலுக்கு வெளியில இருக்கிற கடையில போய் வேற தாலி வாங்கிட்டு வா. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. இதுக்கு தான் சிஸ்டர் வேணும்னு சொல்றது. புது தாலி ஒன்னு வாங்கிட்டு வரலாம். வேற தாலி எல்லாம் வேண்டாம். எனக்கு புத்துக்குள்ள விழுந்த அந்த தாலி தான் வேணும். அந்த தாலி தான் என் கழுத்துல ஏறணும். அதத்தான் வெளியில எடுக்க முடியாம இருக்கே. அதுதான் வேணும்னா எப்படி ஜாஸ்மின்? புத்துக்குள்ள கைய விட்டு அந்த தாலிய நானே வெளியே எடுக்கிறேன். என்ன ஜாஸ்மின் முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்க? பாம்பு கடிச்சா உன் உயிரே போயிடும். கடிச்சாதானே? அந்த பாம்பு என்ன எப்படி கடிக்குதுன்னு நான் பாக்குறேன். வேண்டாம் ஜாஸ்மின், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத. பரவாயில்ல சூர்யா, என் உயிர் போனாலும் பரவாயில்ல. உங்களுக்காக, நீங்க என் கழுத்துல தாலி கட்டணுங்கிறதுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன். அமர காதல் அமர காதல் சொல்றாங்களே, அது இதுதான் போல இருக்குது. வேண்டாம் ஜாஸ்மின், வேற தாலி வாங்கிக்கலாம். நான் சொல்றத கேளு. ஆமா அழகு தேவதை, வேற தாலி உடனே போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா ஜாஸ்மின், எனக்கு என்னமோ இது சரியா படல. அழகு தேவதை, இந்த விஷம் பிரிச்ச வேண்டாம். அழகு தேவதை, ரெண்டே நிமிஷம், நாங்க ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறோம். கல்யாண பொண்ணு, பாம்பு புத்துக்குள்ள கைய விடுறதெல்லாம் வேண்டாத வேலை. சொன்னா கேளுமா? ஏமா, அதான் ஐயர் சொல்றாருல்ல, கொஞ்சம் கேள. நிறுத்துங்க. என்ன நடந்தாலும் சரி, அந்த பாம்பா இல்ல இந்த ஜாஸ்மின், நானு இன்னைக்கு ஒரு கை பாக்குறேன். அழகு தேவதை சூப்பர். பரவாயில்லையம்மா, சூப்பர் ஜாஸ்மின். தீர பக்க நீதான். என்னமோ பாம்பா அது இதுன்னு ரொம்ப பயமுறுத்தனீங்க. இப்ப தாலி எடுத்துட்டேன்ல, பாத்தீங்களா? கோயிலுக்கு வரும்போதே அவர் ஓட்டிட்டு வந்த டூ வீலர் டயர் வெடிச்சிருச்சு. அப்புறம் கோயிலுக்குள்ள வரும்போது அவரே எண்ணெயில வலுக்கி விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அம்பாள் சில காணாம போச்சு, பிரச்சனை வந்துச்சு, பாம்பு வந்துச்சு, தாலி எகிரிச்சு பாம்பு புத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. சனீஸ்வர பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். பந்தயத்துல நீ தோக்க போற, 1000 ரூபாய் எடுத்து வை. அத நீங்க ஜெயிச்சா பாத்துக்கலாம். ஆண்டி, உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன், மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியில காட்டிக்க வேண்டாம். என்ன விஷயம் ஜாஸ்மின்? புத்துக்குள்ள இருந்த பாம்பை நசுக்கி கொண்டுட்டியா? இல்ல ஆண்டி, தாலி எடுக்கும் போது பாம்பு என்ன 3 தடவை கொத்திருச்சு. சரி சரி, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க, போங்க சுவாமி, சீக்கிரமா போங்க போங்க. ஜாஸ்மின்,
அப்பதான் என் பேச்ச கேட்காம புத்துக்குள்ள கைய விட்ட. இப்போ அது என் பேச்ச கேளு, நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஆண்டி முதல்ல சூரியன் கழுத்துல தாலி கட்டட்டும் ஆண்டி, அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போலாம். இப்ப இந்த கல்யாணம் நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இந்தாங்க இந்த காட்சிப்ப என் கையில கட்டி விடுங்க. எதுக்கு? இந்த விஷயம் என் உடம்புல ஏறதுக்குள்ள நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி முடிங்க. கட்டி விடுங்க ஆண்டி, சீக்கிரம் கட்டுங்க ஆண்டி, சீக்கிரம். என்ன ஜாஸ்மின், நல்லா டைட்டா கட்டுங்க. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. இந்த விஷயம் என் உடம்புல ஏறதுக்குள்ள இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடணும். யாருக்கு இப்ப போன் பண்ற? ஆம்புலன்ஸ்க்கு. ஹலோ. ஹலோ, பொன்னியம்மன் கோயில்ல ஒரு பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு, சீக்கிரம் வாங்க. ஏமா இப்படி மொட்டைய சொன்னா எப்படிமா பாம்பு கடிச்சிருச்சுன்னு? யாரு, என்ன பேரு? என்னதான் பாம்பு கடிச்சிருச்சு? என் பேரு ஜாஸ்மின், சீக்கிரம் வாங்க. சரிமா வரேமா. சீக்கிரம் வாங்க, நீங்க வாங்க ஆண்டி, போலாம். ஏய் ஜாஸ்மின், இங்க பாரு, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். விஷம் தலைக்கு ஏறிட்டா அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். யோ இல்ல ஆண்டி, நான் மாறிக்கிட்ட சவால் விட்டுருக்கேன், நான் சவால்ல ஜெயிக்கணும். சூர்யா கையில என் கழுத்துல தாலி ஏறணும். ஆத்துல குளிக்கலா இல்லையா? போதும் போதும், இருந்து தோளாப்பட்டையெல்லாம் வலிக்கிறது, குளிச்சது போதும், வாங்க போலாம். சுவாமிஜி கிளம்பு பொழுதே பேக்கப் போடதான் கிளம்புவேன் போல இருக்குது. ஆமாண்ணா, வந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் ஆயிட்டா என்ன பண்றது? அதனாலதான். போதும் குடுக்கோ, கல்யாணத்துக்கு நேரம் போலாம், வாங்க குடுக்கோ. இந்தாங்கோ சிஸ்டர், சுவாமிஜி குளிச்சிட்டாரு, ரெடி. அம்மா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. பூஜை பண்ண வந்தா கோவில்ல சாமி சிலைய காணோம், திடீர்னு பாம்பு வந்துருச்சு, அப்புறம் திருமாங்கல்லே புத்துல போய் விழுந்துடுத்து, தடங்கல் நிவர்த்தி பூஜையில பள்ளி விழுந்துடுத்து. நடக்கிறது எல்லாமே அபசகனமாவே இருக்கு, அதனால கல்யாணத்தை இன்னொரு நாள் வச்சுக்கலாமே. சகுனம் எல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுங்க. போங்க இரே, போங்க. ஈஸ்வரா, என் கடமையை நான் செய்யறேன். ஓம் சுமுகாதிரமாக, ஓம் ஏகதந்தாதிரமாக, ஓம் கபிலாதிரமாக, ஓம் கஜகர்ணகாதிரமாக, ஓம் நம்போதராதிரமாக, ஓம் விகடாதிரமாக, ஓம் விக்னராஜாதிரமாக. ஐயா, போட்டில நான் தான் ஜெயிக்க போறேன், அந்த ரூபாவை கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்களா? அட கிறுக்கு பையல, இன்னும் கழுத்துல தாலி ஏறல, தாலி ஏற கடைசி நொடி வரைக்கும் இங்க ஏதாவது நடக்கும். ஓம் தர்மாதிரமாக. ஐயரே கொஞ்சம் சீக்கிரம். ஓம் ஐஸ்வர்யாதிரமாக, ஓம் பத்மாதிரமாக, ஓம் பத்மசோபரே, ஓம் காம் கோம் கணபத்யாசனாதிரமாக. சங்கரபாண்டி அங்கிள், என்ன சொல்ல அழகு தேவதா, இங்க வாங்க. வந்துட்டேன். நீ கழுத்துல தாலி ஏறி முடியற வரைக்கும் நீங்க இந்த மணியை சத்தமா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். பேஷா அடிச்சிருவோம், அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்கணும். இப்ப பாரு அழகு தேவதா. பாம்பு கடிக்கலன்னு ஜாஸ்மின் சொன்னது பொய்யா? ஐயோ மாப்பிள்ள, மாப்பிள்ள சீக்கிரம் முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போலாம். பாம்பு
இனி இந்த கல்யாணம் நடக்காதுல. அப்படியே நடந்ததுன்னு வச்சுக்க, குதிரைக்கு கொம்பு முளைச்ச கதை தான். 1000 ரூபாய் செக்கா தரையா இல்ல கேஷா தரையா? சம்பளத்துல கழிச்சுக்கோங்க. வாங்க. ஏற்கனவே நம்ம நிச்சயதார்த்தம் சரியா நடக்கவே இல்ல. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் நினைச்ச மாதிரி நடக்கல. இப்போ கோயில்ல ஏற்பாடு பண்ணிருந்த கல்யாணமும் நடக்கலன்னு வைங்க, நான் வெளியில தலை காட்ட முடியுமா சொல்லுங்க சூர்யா? அதனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பாம்பு கடிச்சத கூட பொருட்படுத்தாம தாலி கட்டிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். உன் முட்டாள்தனமான முடிவால உயிர் போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீங்க கட்ட போற தாலிய விட என் உயிர் ஒண்ணு எனக்கு பெருசு இல்ல சூர்யா. உங்க கையால எனக்கு தாலி கட்டினா போதும். அம்மா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க, மாரியும் ஓகே சொல்லிட்டா, அப்புறம் எதுக்காக இப்படி அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாகத்தம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு புத்துக்கு பால் முட்டை எல்லாம் படைச்சிட்டு வர. ஐயோ சிஸ்டர், எனக்கு என்னவோ கோவில் இருந்த சாமி சிலை காணாம போனது, புத்துல இருந்து பாம்பு வெளியே வந்து கல்யாணத்துல கலவரம் பண்ணது, இது எல்லாமே மாரியோட வேலையா இருக்குமோனு எனக்கு டவுட்டா இருக்குது சிஸ்டர். கோவில நடந்ததுக்கும் மாரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முட்டாள்தனமா பேசாதீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். என்னமா இதெல்லாம்? சாமி சிலை காணாம போனதுக்கும் பாம்பு வந்ததுக்கும் மாரி இப்படி காரணமா இருப்பா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உண்மைய சொன்னா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. தேவி அம்மாவோட ஆசீர்வாதமும் கடவுளோட துணையும் எனக்கு இருக்கு. நீங்க வாங்க வாங்க. ரெண்டாவது தடவை என்னோட மேரேஜ் அட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஆண்டி. மாரிக்கிட்ட போட்ட சவால்ல நான் ரெண்டாவது தடவை தோத்து போயிட்டேன். மாரிய நேருக்கு நேரா பாக்குறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. பொண்ணோட நிலைமையிலதான் ஜாஸ்மின் நானும் இப்ப இருக்கேன். இந்த தடவை எப்படியாவது உன் கல்யாணம் நடந்துரும், சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டிடுவான்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அது நடக்காம போச்சு. நமக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசாம, வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாரி எப்படியோ நம்மள ஜெயிச்சுகிட்டே இருக்கா. அதுதான் மாரியோட சக்தி. அத நினைக்கும் போது அவளை வெட்டி போடணும்னு ஆத்திரமா வருது. இப்படி கோவப்பட்டு யோசிச்சு என்னதான் பண்ண முடிஞ்சது? பேசாம சூர்யாவை காலி பண்ணிட்டு சொத்தை எழுதி வாங்கறத விட்டுட்டு தேவலாம பண்ணிட்டு இருக்கீங்க. அரவிந்த், சொத்து விஷயத்துல நீ ரொம்ப அவசரப்படுற, அது நல்லதுக்கே இல்ல. சொத்து உனக்குதான், நீ பொறுமையா இருன்னு நானும் உனக்கு பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அத நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என் நிலைமையதான் நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. சூர்யா வெளிநாட்டுல இருந்த வரைக்கும் நான் தான் இங்க எல்லாமுமா ராஜா மாதிரி இருந்தேன். ஆனா இப்போ டம்மி ஆயிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேலி பண்றாங்கம்மா, எனக்கு ஒரே அவமானமா இருக்கு.
எனக்கு புரியுது அரவிந்த், அதுக்காக ஒன்னு மாதிரி அவசரப்பட்டு என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்புறம் அது ஆபத்துலதான் போய் முடியும். ஆபத்துல இருந்து சூர்யாவை காப்பாத்துற ஆபத் பாண்டவனா மாறி கூடவே இருக்கா. அதனால மாரிய முதல்ல சூர்யா கிட்ட இருந்து பிரிக்கணும். அதுக்கு சூர்யா ஜாஸ்மின் கல்யாணம் நடக்கணும். என்ன ராஜ விக்ரம் ஆதித்தனா, எனக்கு எல்லா பாஷையும் தெரியறதுக்கு நீ ஏன் ஹஸ்பண்ட் சார் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஆக்சுவலா மாரி, கோவில்ல நான் ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுற நேரம் பார்த்து புத்துல இருந்த பாம்பு வெளியே வந்து கலவரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாலி பாம்பு புத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதை எடுக்க புத்துக்குள்ள கைவிட்ட ஜாஸ்மின பாம்பு குத்திருச்சு. இதெல்லாம் நீ சொல்லிதான், உனக்காக தான் பாம்பு வந்தது, கல்யாணத்தை நிறுத்திச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. சங்கரபாண்டி மாமா கூட அப்படிதான் சொன்னாரு. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் யோசிச்சு பாக்குறப்ப நீ கிளி சிவா கிட்ட பேசுறத நான் பாத்திருக்கேன். அதான் அந்த கிளி. அதே மாதிரி ஒருவேளை பாம்பு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பியோன்னு குழப்பமா இருக்க, அதான் கேட்டேன். அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஹஸ்பண்ட் சார், வீணா மனச போட்டு குழப்பிக்காதீங்க. அப்புறம் எப்படி கரெக்டா டைமுக்கு பாம்பு வந்தது? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கூட அப்படிதான் நடந்தது. அது ஊர்ல நாகாத்தம்மனுக்கு முட்டை பால் எல்லாம் வச்சு கும்பிடுவேன், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். பட் பாம்பு வந்ததுக்கு நீதான் காரணம், உன்னாலதான் எல்லாம் நடந்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்க மாரி. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்கு மாதிரி சிரிக்கிற? இல்ல நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க, இப்போ இப்படி பேசிட்டு இருக்கீங்களே ஹஸ்பண்ட் சார். என்ன பண்றது, நடக்கறதெல்லாம் பார்த்தா என்னென்னவோ தோணுது. மாரி, என் மேல உனக்கு கோவம்லாம் இல்லல்ல? ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஹஸ்பண்ட் சார். இன்னும் சொல்ல போனா உங்க சூழ்நிலையில நான் இருந்தா கூட இதத்தான் பண்ணிருப்பேன். சூழ்நிலை எனக்கு புரியுது ஹஸ்பண்ட் சார், நான் புரிஞ்சிட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் மாரி, எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கம்மா? மாரி சொன்ன மாதிரி கயிறு தாமா இருக்கு. ஜாஸ்மின் வெறும் கயிறு தான் இருக்கு, நீ ஏதோ பயந்து போயிருக்க. நல்லா ரெஸ்ட் எடு. சரி சரி வாங்க போலாம். அழகு தேவதை, நான் தான் அப்பயே சொன்னேன், நீ தான் நம்பல. பாத்தியா, பாம்பு உங்ககிட்ட வந்து பயம் காட்டி இருக்குது. இப்பவும் நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். தயவு செஞ்சு வெளியில போங்க. ஓகே, பாம்பாச்சு நீயாச்சு, எனக்கு என்ன. டேக் கேர் அழகு தேவதை, பாய். ஐயோ பாம்பு பாம்பு. போங்க வெளியில. ஓகே. Thank you.
pizza, pizza, pizza.